வெல்கம் டு லக்ஷா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மூணு பூசணிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அதில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கீத்து இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். இப்போ நான் பரங்கிக்காய் தோலெல்லாம் நல்லா தண்ணி வச்சு துடைச்சி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த உள்ள இருக்க இந்த விதையை எடுத்துடலாம். நம்ம பிஞ்சு காயினா நம்ம தோலோடய போட்டலாம். அதுவும் நல்லா வெந்துடும், நல்லாயிருக்கும், நமக்கு உடையவும் செய்யாது. இப்போ உங்களுக்கு ரொம்ப முத்துன மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தோலை எடுத்துட்டு அப்புறமா கட் பண்ணி போடுங்க. இது மாதிரி திக்கு பீஸாக போட்டுக்கோங்க. இன்னும் பூசணிக்காய் உடனே வந்துடும். திக்கு பீஸா போட்டால் தான் நமக்கு உடையாமல் வரும். இந்த மாதிரி திக்கு பீஸாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம். அதுக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் சின்ன ஸ்பூனுங்க ரெண்டு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் போடுங்க போதும். நம்ம சோம்பு நான் பொடிச்சு வச்சுருக்கேன் மிக்சியில், அதை போட்டிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு கூட வேணா கூட போட்டுக்கோங்க. ஒரு முக்கால் டீஸ்பூன் தனியா பவுடர், கடைசியா உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம பூசணிக்காய் வறுத்துடலாம். அதுக்கு நம்ம தோசைக்கல்ல நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. நம்ம காய போட்டுனா கொஞ்சம் தண்ணி விடும். நீங்கள் அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி மற்றவா சேர்ந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்துவீங்க. இப்போ வந்து நம்ம தண்ணியில் அந்த தண்ணியில் கொஞ்சமாக விட்டு ஊற்றிக்கலாம். அப்போ அந்த தண்ணியோடு சேர்ந்து வரும்போது இந்த டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வேகத்தை அப்புறம் நம்ம பிறக்கணும். ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம அப்படியே தரட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். அந்த இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்றி போட்ட பிறகு கொஞ்சம் வேறு மொத்தமே 6-7 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் அந்த மசாலாவை நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.